பஞ்சாப் மாநிலம் பதிண்டாவில் எய்ம்ஸ் மருத்துவமனையின் அடிக்கல் நாட்டு விழாவில் கலந்து கொண்டு பேசிய பிரதமர் நரேந்திர மோடி, அனைவருக்கும் தரமான சிகிச்சை அளிக்க வேண்டும் என்பதே அரசின் நோக்கம் என்றும், தரமான சிகிச்சை உரிய மருத்துவ படிப்புகள் என்பதற்காகவே எய்ம்ஸ் மருத்துவமனை நாடு முழுவதும் அமைக்கப்படுகின்றன என்றும், இதுபோன்ற நல்ல திட்டங்கள் செயல்படுத்தவே கருப்பு பணத்தை ஒழிக்கும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது என்றும் தெரிவித்தார். நாடாளுமன்றத்தில் இரு அவைகளிலும் எதிர்க்கட்சியினர் இன்று கடும் அமளியில் ஈடுபட்டனர். மாநிலங்களவையில் இன்று கேள்வி நேரம் தொடங்கியதும் ரூபாய் நோட்டு விவகாரம் குறித்து கேள்வி எழுப்பப்பட்டது. அப்போது கேள்வி நேரத்தின் போது பிரதமர் மோடி விவாதத்தில் பங்கேற்க வேண்டும் என்று வலியுறுத்தி எதிர்க்கட்சியினர் கடும் அமளியில் ஈடுபட்டனர். இதன் காரணமாக மாநிலங்களவை 12 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. பின்னர் 12 மணிக்கு அவை கூடியதும் பிரதமர் அவைக்கு வந்து விளக்கம் அளிக்க கோரி எதிர்க்கட்சியினர் அமளியில் ஈடுபட்டதால் அவை பிற்பகல் 2:30 வரை ஒத்திவைக்கப்பட்டது. அனைவருக்கும் உணவு பாதுகாப்பை வழங்கும் ஒரே மாநிலம் தமிழகம்தான் என உணவுத்துறை அமைச்சர் காமராஜ் தெரிவித்துள்ளார். அனைத்து மாநிலங்களுக்கும் முன்னோடி மாநிலமாக தமிழகம் திகழ்வதாகவும், தமிழகத்தில் ஸ்மார்ட் கார்டு திட்டத்தை முதலமைச்சர் ஜெயலலிதா விரைவில் தொடங்கி வைப்பார் என்றும், குடும்ப அட்டைகள் அனைத்தும் ஆதார் எண்ணோடு இணைக்கப்பட்டு விரைவில் ஸ்மார்ட் கார்டு வழங்கப்படும் என்றும், மேலும் ஸ்மார்ட் கார்டு வழங்கப்படுவதன் மூலம் போலி குடும்ப அட்டைகள் இல்லாத நிலை ஏற்படும் என அமைச்சர் காமராஜ் அப்போது தெரிவித்தார். ஊழல்வாதிகளை பிடிப்பதற்காகவே முன்னறிவிப்பின்றி ரூபாய் நோட்டுகளை வாபஸ் பெற்றதாகவும், நேர்மையாக சம்பாதித்த மக்களின் பணம் அனைத்தும் பாதுகாப்பாக இருப்பதாகவும் பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். டெல்லியில் இன்று முதல் 3 நாட்களுக்கு இந்திய அரசியலமைப்பு தினம் கொண்டாடப்படுகிறது. இதன் துவக்க விழாவில் இந்திய அரசியலமைப்பின் புதிய வடிவம் மற்றும் அரசியலமைப்பை உருவாக்குதல் என்ற 2 புத்தகங்களை பிரதமர் மோடி வெளியிட்டார். பின்னர் பேசிய அவர், ஊழல்வாதிகளை பிடிப்பதற்காகவே முன்னறிவிப்பின்றி ரூபாய் நோட்டுகளை வாபஸ் பெறப்பட்டதாகவும், கருப்பு பணம் வைத்திருப்போர் உஷாராவதற்கு அவகாசம் கொடுக்கக்கூடாது என்பதற்காகவே ரூபாய் நோட்டு விஷயத்தில் ரகசியம் காக்கப்பட்டதாகவும் பிரதமர் மோடி அப்போது தெரிவித்தார். முறையான கணக்குகளின்றி ₹2.5 லட்சத்திற்கு மேல் வங்கிக் கணக்கில் டெபாசிட் செய்தவர்களுக்கு 60% வருமான வரி விதிப்பது குறித்து மத்திய அரசு பரிசீலித்து வருவதாக கூறப்படுகிறது. 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகளை செல்லா காசாக அறிவித்த மத்திய அரசு நடவடிக்கைகள் நாட்டின் பொருளாதாரத்தை எவ்வாறு பாதிக்கும் என முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் நாடாளுமன்றத்தில் நேற்று எடுத்துரைத்தார். இந்த சூழலில் நேற்றிரவு பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் மத்திய அமைச்சரவை கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் நவம்பர் 8ஆம் தேதிக்கு பிறகு வங்கிகளில் டெபாசிட் செய்யப்பட்டுள்ள 2.5 லட்சத்திற்கு மேலுள்ள பணத்திற்கு அபராதத்துடன் 60% வரை வரி விதிப்பது குறித்து ஆலோசிக்கப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. நாடு முழுவதும் சுங்கச்சாவடிகளில் சுங்க கட்டணம் வசூலிப்பதை டிசம்பர் 2ஆம் தேதி வரை மத்திய அரசு ரத்து செய்துள்ளது. 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகளை மாற்ற முடியாமல் வாகன ஓட்டிகள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகினர். இதனைத் தொடர்ந்து அனைத்து தேசிய நெடுஞ்சாலைகளிலும் நவம்பர் 24ஆம் தேதி நள்ளிரவு 12 மணி வரை சுங்க கட்டணம் வசூலிக்கப்படுவது நிறுத்தி வைக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டது. இந்நிலையில் சுங்க கட்டணம் ரத்து செய்யப்பட்ட அறிவிப்பை டிசம்பர் 2ஆம் தேதி வரை நீட்டித்து மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது.